வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது, நாளை தினம் திறக்கப்பட உள்ள மதுபான கடைகளில் விதிகளை மீறினால் மது பாட்டில்கள் வழங்கப்பட மாட்டாது என நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆம், அந்த உத்தரவு என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தமிழக அரசு உத்தரவுக்கிணங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நாளை முதல் டாஸ்மாக் கடைகள் இயங்கப்பட உள்ளது. அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள சில்லறை மதுபான கடைகளில் வாடிக்கையாளர்கள் மது வாங்கும் பொழுது தமிழக அரசு அறிவித்துள்ள சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். மதுபானங்களை வாங்க வரும் வாடிக்கையாளர்கள் நிச்சயமாக முகக்கவசங்கள் அணிந்து வர வேண்டும். மேலும் ஒருவருக்கிடையில் ஒருவர் 6 அடி தூரம் இடைவெளியில் நின்று மதுபானம் வாங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகரத்தில் ஏற்கனவே பொதுமக்கள் அத்தியாவசிய பணிக்காக வாரத்தில் 2 நாட்கள் வெளியில் வருவதற்காக வழங்கப்பட்டுள்ள திங்கள் மற்றும் வியாழக்கிழமை பச்சை நிற அட்டையும், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நீல நிற அட்டையும், புதன் மற்றும் சனிக்கிழமை பிங்க் நிற அட்டையும் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த அடையாள அட்டையை மதுபானம் வாங்குவோர் தவறாமல் எடுத்து வர வேண்டும். மேலும் மேலே கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடிக்காத வாடிக்கையாளர்களுக்கு மதுபானங்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்துள்ளார்.